இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆரி எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணி ஒரு மனித முகத்தை ஒரு மனிதனை வந்து ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு எவ்வளவு நேரம் எடுத்தது, இதை செய்து முடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் எடுத்தது, அதுக்கு நான் எவ்வளவு இந்த வீடியோவுக்கு பின்னுக்கு நான் என்னெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணினான் அப்படின்றதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்போ ட்ரேசிங், இந்த வீடியோ பார்க்க வரீங்கன்னா உங்களுக்கு ட்ரேசிங் தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியாது அப்படின்ற சொல்லுங்கள், நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இந்த ஃபோட்டோவை வந்து இப்போ நான் வரைஞ்சி வச்சுக்கிறதை வந்து தனியாக செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணியே தான் அவ்வளோத்தையும் நான் ஃபில் பண்ண போகிறேன். செயின் ஸ்டிச்சையே அப்படியே ஒரு லைன் லைனாக நாங்கள் போடிக்கல, அது வந்து தாம்பூர் ஸ்டிச்னு சொல்லுவோம். இப்போ நாங்கள் இந்த ஃபோட்டோவை வந்து தாம்பூர் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் இதை வந்து ஃபில் பண்ண போகிறோம். இது சரியான சிம்பிள்னு சொல்லிடலாது, ஏனெண்டா இருந்து அதை மணிக்கணக்காக இதுக்கு எவ்வளவு நேரம் எனக்கு எடுத்தது அப்படின்றதை நான் இதில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுவேன். அப்போ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எனக்கு எவ்வளவு நேரம் எடுத்தது, இதை செய்து முடிக்கிறதுக்கு பின்னாடி நான் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணினான் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ஃபஸ்ட்டாக நான் வந்து தலைமுடியை வந்து இது கருப்பு கலர் சில்க் த்ரெட்டால் டெண்டு இதை எடுத்து ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு தெரியும். டெண்டு இதைத்தான் நாங்கள் எடுக்கணும். டெண்டு நூலாக எடுத்தோன்னு எல்லாட்டிக்கு டபுள் லேயராக எடுத்து ஸ்டிச் போட்டுக்கொண்டு வருவோம். இது இப்போ செயின் ஸ்டிச் உங்களுக்கு எந்த இடத்துலையும் போட தெரியும் அப்படின்ட்டா இது அவ்வளோ கஷ்டமண்டில்ல, ஆனால் நாங்கள் அந்த அவ்வளவுத்துக்கும் போட்டு முடிக்கிறதுக்கு சரியான டைம் எடுக்கும். அதுதான் கொஞ்சம் நாங்கள் பொறுமையாக எங்கள்கிட்ட நேரத்துக்கு இருந்து செய்யணும். இப்போ நான் அந்த ஐஸ் வந்து கண் வந்து நான் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன், அதால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் கண் எப்படி செய்யணும்னு நான் காட்டேயில்ல. அந்த வீடியோன்ற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை வந்து பாருங்கள் எப்படி கண் வந்து ஃபில் பண்ணுறதுண்டு. இப்போ ஃபுல்லாக இந்த இது தலைமுடிக்கு வந்து நான் ஃபில்லிங் கொடுக்குறேன். எப்போவுமே தாம்பூர் ஸ்டிச்சில் நாங்கள் ஃபில்லிங் கொடுக்கல, ஏதாவது ஒரு டிசைன், எந்த டிசைனாக இருந்தாலும் அந்த டிசைனுன்ற பாதி வடிவத்தை தான் பாதி பாதியாக தான் நாங்கள் அதை ஃபில் பண்ணணும். ஆனால் இதில் தலைமுடியில் வந்துச்சு நான் அப்படி ஃபில் பண்ணேன் இல்லை, அது அப்படியே இந்த கோடு மாதிரி தனி வருது, அதால் நான் அப்படியே ஃபில் பண்ணுறேன். நான் அது நான் விட்ட பிள்ளையன்னு தான் நான் சொல்வேன், என்ன அதில் கொஞ்சம் அந்த இது வடிவம் ஃபில் பண்ண படையில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அதே நான் வந்து அப்படி மற்ற போருக்கு வந்து செய்திருந்தேன் அப்படின்னா எனக்கு வழியாக வந்திருக்கும். அப்போ அதுகளை பார்த்துருங்க. இப்போ இந்த ஃபேஸுக்கு வந்து நான் பாதி பாதியாக பிரித்து தான் செய்ய போகிறேன். அவுட்லைன் வந்து ஃபஸ்ட்டாக கொடுத்து கொள்ளுங்க. நான் எல்லாத்துக்கும் அவுட்லைன் கொடுத்துட்டேன். இப்போ வந்து நெத்திலேருந்து மூக்கு வரைக்கும் நான் செயின் ஸ்டிச் அதாவது தாம்பூர் ஸ்டிச் யூஸ் பண்ணி அதை ஃபில் பண்ணுறேன். இதுக்கு சரியான டைம் எடுத்தாது, ஆனால் நாங்கள் எதையுமே விட்டு கொடுக்கக்கூடாது, எதுவுமே எங்களுக்கு அலுப்படிக்குது அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தமெண்டா எங்களுக்கு அதை வந்து சாதிக்க இல்லாமல் இருக்கும். அப்போ நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற டைமில் ஒரு மணித்தியாலமோ இல்லாட்டி ஒரு அரை மணித்தியாலமோ எங்களுக்கு கிடைக்கிற டைமில் வந்து அந்த ஒர்க்கை நாங்கள் செய்யணும். அப்படித்தான் நான் இப்போ கொஞ்சம் லீவாக இருக்கிற வழியாக நான் கூட நேரமே ஒரு விடிய மூணு மணித்தியாலம் பின்னதில் மூணு மணித்தியாலம் அப்படி ஒரு நாளைக்கு நான் மேக்ஸிமம் ஆறு மணித்தியாலம் இதை நான் செய்கிறேன். நான் மொத்தமாக எனக்கு எத்தனை நாளில் நான் இதை செய்து முடிச்சேன்னா எத்தனை மணித்தியாலம் எனக்கு வந்து எடுத்தது அப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். இப்போ அந்த உடுப்பு வந்து ரோஸ் கலரில் இருந்தது, அதுக்கு நான் ரோஸ் கலர் சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணுறேன். இது ஒன்றுமே இல்லை, செயின் ஸ்டிச்சாக அப்படியே நெருக்க நெருக்கமாக பாதி பாதியாக அந்த வளைவுகளை பார்த்து இப்போ ஒரு இதயம்னா அந்த இதயத்தை ரெண்டாக பிரித்து போட்டு தான் அதுக்கு நாங்கள் தாம்பூர் ஸ்டிச் வந்து போடணும். அப்போ தான் அது வந்து இந்த இடைவெளிகள் இல்லாமல் வரும். ஒருவேளை உங்களுக்கு இது ஸ்டிச் பண்ண அந்த இடைவெளிகள் வருது, பேஸ் க்ளாத் தெரியுது, அடியில் போட்ட துணி வந்து தெரியுது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள், நான் அதை எப்படி வடிவாக ஃபில் பண்ணுறது அந்த க்ளோத் தெரியாமல் அப்படின்றதே நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ நான்
உடுப்புகள்லாம் வந்து ரோஸ் கலர் கொடுத்துட்டேன். இனி வந்து ஸ்கின்னுக்கு, ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஸ்கின் டோன் இருக்கக்கூடிய ஒரு கலர் இதை எடுத்து அது நீங்கள் கடையில் போய் வழியாக பார்த்து எடுக்கலாம், உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி. இப்போ இதை வந்து நான் கழுத்துக்கு அந்த பாதியாக நான் பென்சிலால் கீறிட்டு அதில் இருந்து பாதி பாதியாக நான் ஸ்டிச் போட்டுக்கொண்டு வரேன். இதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் நாங்கள் மினக்கடணும். அப்படி மினக்கட்டமெண்டா தான் எதையுமே நாங்கள் அடைஞ்சு கொள்ள இயலும். இப்போ நான் இதை ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். அதை காட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆரி ஒர்க் நீங்கள் பழகிறீங்க, இல்லாட்டிக்கு ஆரி ஒர்க் செய்கிறீங்க அப்படின்ட்டா இந்த ஆரி ஒர்க்குக்கு வந்து கட்டாயம் பொறுமைன்றது கட்டாயம் தேவை. பொறுமையாக நாங்கள் செய்தால் தான் அதில் இருந்து வர அந்த அவுட்புட்டும் வந்து நல்ல அழகாகவே இருக்கும், வடிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நாங்கள் அவசரப்பட்டு அந்தரப்பட்டு செய்தோம்னா அது வந்து ஒரு வடிவை தராது. இப்போ நான் கழுத்து ஃபில் பண்ணதுக்கு பிறகு நான் எல்லாத்தையும் ஒரே இதாக அப்படியே ஃபோட்டோவாக வடிவாக வீடியோ எடுத்து காட்டுறேன். இப்போ கழுத்து ஃபில் பண்ணினதுக்கு பிறகு நான் வந்து முகத்தை ஃபில் பண்ணுறேன். முகத்துக்கு நான் ஹாஃபாக தான் பிரிச்சு செய்வேன். இது வந்து கொஞ்சம் அந்த ஷேடோ வந்து வர மாதிரி இருக்கும், அதால் நான் வந்து இப்படி அந்த இதை மட்டும் ஒரு நான் முதல் அந்த கழுத்துக்கு யூஸ் பண்ணின அந்த சில்க் த்ரெட்டையும் அதிலேருந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கக்கூடிய ஒரு சில்க் த்ரெட்டையும் ரெண்டையும் சேர்த்து நான் அதுக்கு ஸ்டிச் போடுறேன். நம் முதல் ஃபோட்டோ காட்டியிருப்பேன் தானே, அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி இருக்குதுன்ட்டு. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி தான் நான் செய்கிறேன். இந்த ஃபேஸ் இப்போ இந்த ஃபேஸ் செய்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாள் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா 4 நாள், மொத்தமாக 1 நாள் 6 மணித்தியாலப்படி 4 நாளும் நான் வர 24 மணித்தியாலும் எனக்கு இந்த ஃபேஸ் ஃபுல்லாக செய்து முடிகிறதுக்கு எடுத்தது. இப்படி தான் நாங்கள் இந்த ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் டைம் தான் எங்களுக்கு முக்கியம், பொறுமையாக நாங்கள் அழகாக எடுத்து செய்யணும். அதே மாதிரி நீங்களும் சளிப்படியாமல் இப்படி செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.